திருக்கோவிலூர் தொகுதி காலியாக உள்ளதாக எந்த ஒரு கடிதமும் தேர்தல் ஆணையத்திற்கு வரவில்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரை முதல் பல்லாவரம் வரை நடைபெற்ற சைக்கிள் பேரணியை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தொடங்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருக்கோவிலூர் தொகுதி காலியாக உள்ளது என எந்த ஒரு கடிதமும் இதுவரை தேர்தல் ஆணையத்திற்கு வரவில்லை என்றும், விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுடன் நடத்துவது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். அதிமுக சார்பில் வந்து ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு வந்து சந்தித்து மன்னி கொடுத்துருக்காங்க. திருக்கோயிலூர் தொகுதி வந்து காலியாக அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது கடிதம் வந்திருக்கா? அந்த மாதிரி கடிதம் வரும்போது நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதை அனுப்புவோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது பரிசீலனை பட்டு பண்ணி அது நமக்கு எந்த மாதிரி உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் செய்வோம் சார். இப்போ இளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம அசம்பிளி சார்பாக லெட்டர் வரும், அது வந்தால் நம்ம அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன உத்தரவு வருதோ அந்த மாதிரி செய்வோம்.